அனைவருக்கும் வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கருப்பையை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதில் இன்னைக்கு கருப்பையை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய நட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முக்கியமாக பாதாம் பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சினைப்பை என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்லையே இருக்கும் ஏன்னா நம்மளுடைய சினை முட்டை கருப்பையில் இருக்கக்கூடிய சினைப்பையில் இருக்கக்கூடிய சினை முட்டைகளுடைய வளர்ச்சிக்கு எக் ஃபாலிக்கல்ஸோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த பா என்ன காரணம்னா பாதாம்ல நிறைய ஃபோலிக் அமிலங்கள் இருக்கு அது கூட நிறைய விட்டமின் பி காம்ப்ளக்ஸஸ் அதிகமாக இருக்கு முக்கியமாக இந்த பாதாம் வந்து கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பாதாம் ரெகுலராக பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது ஆனால் பாதாம் அப்படியே நம்ம கடிச்சு சாப்பிடக்கூடாது அதை வந்து நைட்டே ஒரு நாலுல இருந்து அஞ்சு பாதாம் வீதம் ஊற வச்சுட்டு காலையில் அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு அதை மட்டும் நம்ம சாப்பிடணும் என்ன காரணம் ஏன் அந்த இருக்க அந்த ஷெல்லை வந்து பீல் பண்ணிட்டு உள்ளே இருக்க பருப்பை மட்டும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னை வந்து செரிமானப்படுத்தக்கூடிய நம்ம குடலுக்கு கிடையாது அது ரொம்ப வந்து ஜீரணிக்க முடியாத அளவு அந்த ஸ்கின்னுடைய தன்மை இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம உடல் வந்து செரிமானப்படுத்தாது அதனால அந்த பருப்பை மட்டும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய குட் கொலெஸ்ட்ரலை இன்க்ரீஸ் பண்ணும் ஹெச்டிஎலை இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம ரத்தத்தில் குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்ஸுன்னு நம்ம சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு ஆனால் அதுல பாதாம் நல்ல பங்கு வகிக்கிறதுனால ரெகுலராக பெண் குழந்தைகளுக்கு பாதாம் உடைய ஃபுட்டு கொடுத்துட்டே வரும் பொழுது கொழுப்பு நல்ல கொழுப்பு அதிகமாயிட்டு அது சார்ந்த ஹார்மோன் உற்பத்தியும் சீர்பட்டு பெண்களுக்கு சினை முட்டை வளர்ச்சி வந்து ரொம்ப சீராக இருக்கும் அதே மாதிரி ஃப்ளாக் சீட்ஸுன்னு நம்ம சொல்றோம் அலிசி விதை அப்படின்னு சொல்லுவோம் இந்த சீட்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே நமக்கு இன்னைக்கு கிடைக்குது நாட்டு மந்து கடைகள்லையும் கிடைக்கும் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ஏன் எடுத்துக்கணும் பெண் குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் அமிழங்கள் வந்து அதிகமா இருக்கு இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அமிழங்கள் வந்து நமக்கு ரொம்ப தேவை என்ன காரணம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கெட்ட கொழுப்பு கம்மியாக இருக்கணும் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கணும் அதே சாமయం கருமுட்டை வளర్చుக்குமே இந்த omega3 omega6 fatty acids ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட உற்பத்தி நல்லபடியா இருக்கறனாலோ இந்த omega6 omega3 fatty acids நல்லா இருக்கணும் இரத்தக் குழாய்கள் எந்த அடைப்பு ஏற்பட கூடாத ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படி சொன்னாலும் இந்த फ्लாக் சீட்ஸ்ல இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் கண்டிப்பா நமக்கு ஹார்ட்டோட growth க்கு வந்து support பண்ணும் அந்த மாதிரி நம்ம சீட்ஸை என்ன ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி மாதிரி பண்ணி நம்ம ரெகுலராக இட்லி பொடி தோசை பொடி இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடலாம் இல்லை நம்ம ரெகுலரான இட்லி பொடியிலேயே கலந்து வச்சுக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா நைட்டில் வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் சீட்ஸை வந்து ஊற போட்டுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி அது வந்து தண்ணியில் கலந்துருக்கும் அதை அப்படியே மென்று சாப்பிட்டுட்டு தண்ணியை நம்ம குடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் சீட்ஸை ரெகுலராக எடுத்துட்டு வரும்பொழுது இது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் மோஷன் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து வந்து உடல் எடை பெருக்கத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு தானியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து வந்து இன்றைக்கி நம்ம தாய்மார்களெல்லாம் எப்படி சேர்த்துறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து தான் சேர்த்துறோம் ஆனால் இந்த உளுந்தோடைய தோல்ல தான் அத்தனை சத்துக்கள் இருக்குது நம்ம உடலுக்கு தேவையான எல்லா கால்சியம் பொருளுமே வந்து இந்த உளுந்தோடைய தோலில் இருக்குது அதனால ரெகுலராகவே நீங்கள் இட்லி மாவு தோசை மாவு இதெல்லாம் ஆட்டும் பொழுது உளுந்தை வந்து தோலோடு வாங்கி அதை ஊற வச்சு ஆட்டி பழகினீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கருப்பையோடைய ஆரோக்கியத்தை நம்மளால் மேம்படுத்த முடியும் இந்த உளுந்தில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து கருப்பட்டி சேர்த்து உளுந்தங் களியாக செஞ்சு பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது இடுப்பு எலும்புக்கு வலுவை கொடுக்கும் குறிப்பாக வந்து இந்த பெண் குழந்தைகள் வந்து பீரியட்ஸ் டைமில் எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குது வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த கருப்பு உளுந்த வந்து நம்ம உளுந்த களியாவோ இல்லை உளுந்து கஞ்சியாவோ செஞ்சு நம்ம ரெகுலராகவே உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு கண்டிப்பாக எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனைகளும் வராமல் நம்மளால் பார்த்தோம் பாதுகாக்க முடியும் குறிப்பாக கால்சியம் கன்டென்ட் இந்த உளுந்தில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஒவ்வொரு எழும்பும் வந்து வலுப்பெறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பேரிச்சம் பழங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உணவாக இருக்குது இந்த பேரீச்சம் பழமுமே வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சோகையை போக்கக்கூடிய உணவாக இருக்கிறதுனால அதையும் நம்ம பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வீதம் ரெகுலராகவே நம்ம கொடுத்துட்டு வரலாம் திராட்சைன்னு சொல்லக்கூடிய உலர்ந்த பழங்களில் உலர்திராட்சைக்கு அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால அதையும் நம்ம ரெகு சேர்த்துட்டு வரலாம் எப்படி நைட்ல ஒரு நாலுல இருந்து அஞ்சு ட்ரை கிரேப்ஸை வந்து ஊற வச்சுட்டு காலையில் அதை எம்டி ஸ்டொமக்கில் அந்த தண்ணியோட சேர்த்து குழந்தைகளை சாப்பிட சொல்லலாம் அப்படி சாப்பிடும்பொழுது இந்த நார்ச்சத்தை அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கலும் இருக்காது வெள்ளைப்படுதலும் இருக்காது ரத்த சோகையும் இருக்காது கூடவே இந்த உலர் திராட்சைக்கு இன்னொரு பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல செரட்டோனின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அதனால் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது அப்போது சரியாக தூக்கம் வரலன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு காலையில் ஒரு பத்து திராட்சையை நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு வந்து அதை நல்லா மசிச்சு விட்டு லைட்டாக ஹீட் பண்ணி ஒரு சிரப் மாதிரி குழந்தைங்களுக்கு நைட்டில் குடிக்க வச்சு தூங்க வச்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும் ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லா கம்மியாகும் ஏன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் குழந்தைங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க கோவப்படுறாங்க இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சின்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ரெகுலராக இந்த உலர் திராட்சை கொடுத்துட்டு வந்தோம்னாலே அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து அவங்கள நம்மளால் பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி உலர்ந்த பழங்கள் இப்போ பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி பாதாம் கருப்பு உளுந்து இதெல்லாம் உணவில் அப்பப்போ நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னாலே நம்ம பெண் குழந்தைகளுடைய கருப்பையோட ஆரோக்கியத்தை நம்மால பாதுகாக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்